தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் 500 ஏக்கரில் பிரம்மாண்டமாக இருக்கிறது ஓலா எலக்ட்ரிக் தொழிற்சாலை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு எட்டகோ எனும் நெதர்லாந்து நிறுவனத்தை வாங்கியது ஓலா. அந்த நிறுவனத்தின் எட்டகோ ஆப் ஸ்கூட்டர் மாடலை சின்ன சின்ன மாற்றங்களுடன் தமிழ்நாட்டில் தயாரித்து இப்போது விற்பனைக்கு தயாராகிவிட்டது. ஓலாவின் இந்த முதல் ஸ்கூட்டரின் பெயரே ஓலாதான். பல மாதங்களாக டெஸ்டிங்கில் இருந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் புக்கிங் இப்போது தொடங்கிவிட்டது. 499 ரூபாய் கொடுத்து புக்கிங் செய்து கொள்ளலாம் என்று அறிவித்துவிட்டது ஓலா. இதை வேண்டாம் என்றால் ரீஃபண்டும் செய்து கொள்ளலாம். டிவிஎஸ் ஐக்யூப், பஜாஜ் செட்டக், ஏத்தர், ஆம்பியர், ஹீரோ போன்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களுக்கு கடும் போட்டியை கொடுக்க வருகிறது ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஓலாவின் முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் என்னென்ன ஸ்பெஷல் என்று பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னபடி எட்டகோ ஆப் ஸ்கூட்டரை அப்படியே நகல் எடுத்தது போல இருக்கிறது ஓலா. இதன் முன்பக்க ஏப்ரனில் ஆரம்பித்து முன்பக்க டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனில் ஆரம்பிக்கிறது இந்த ஒற்றுமை. ஆனால் இந்திய சாலைகளுக்கு ஏற்றபடி இதன் சஸ்பென்ஷன் செட்டப்பையும் பிளாட்ஃபார்மையும் பெர்ஃபார்மன்ஸையும் மொத்தமாக மாற்றுவோம் என்று சொல்லியிருந்தார் ஓலாவின் சிஇஓ பவிஷ் அகர்வால். அதற்கு ஏற்றபடி ஏகப்பட்ட வசதிகளையும் மாற்றங்களையும் செய்து தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஸ்கூட்டர் எனும் பிராண்டில் வரவிருக்கிறது ஓலா எலக்ட்ரிக். முழுக்க முழுக்க எல்இடி ஹெட்லைட் தான் இதன் முதல் சிறப்பம்சம். அதிலும் இரட்டை ப்ரொஜெக்டர் இருக்கலாம், டிஆர்எல்லும் எல்இடி தான். இதில் கார்களில் இருப்பது போல கீலெஸ் என்ட்ரியும் இருக்கும். அதாவது சாவி இல்லாமையே ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து கொள்ளலாம். ஓலா ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் செய்துவிட்டு கனெக்ட் செய்து கொண்டால் போதும், மொபைல் மூலமாகவே வாகனத்தை ஸ்டார்ட் செய்யலாம். ஸ்கூட்டரின் சீட்டில் அமர்ந்திருப்பது நீங்கள் தான் என்பதை ஸ்கூட்டரை கண்டறிந்து கொள்ளும் தொழில்நுட்பம் உண்டு. இதன் கன்சோலில் உள்ள டச் ஸ்கிரீனில் மொபைலில் வரும் இன்கமிங் கால் அழைப்புகள், SMS கள், நேவிகேஷன் சிஸ்டம், ரைட் மோடுகள், ஸ்கூட்டரின் ரேஞ்ச் விவரம், பேட்டரி விவரம் என எல்லாமே தெரியும். இதில் ப்ளூடூத் கனெக்ஷனும் உண்டு. அலாய் வீல்கள், டியூப்லெஸ் டயர்கள் என்று சில முக்கியமான வசதிகளும் இருக்கின்றன. முன்பக்கம் டிஸ்க் பிரேக்கும் உண்டு. இந்த செக்மெண்ட்லயே ஒரு விஷயத்தில் சொல்லி அடிக்க காத்திருக்கிறது ஓலா. அது சீட்டுக்கு அடியிலான இடவசதி. அதாவது அதன் சீட்டுக்கு அடியில் 2 ஹெல்மெட்களை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வேற எந்த ஒரு ஸ்கூட்டர்களிலும் இல்லை என்பதுதான் இதன் சிறப்பம்சம். இதன் டாப் ஸ்பீட் 95 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதே போல இதன் பிக்கப்பும் நன்றாக இருக்கும் என்றே தெரிகிறது. வெறும் 4 வினாடிக்குள் இது 40 கிலோமீட்டரை எட்டிவிடுமாம். சிட்டிக்குள் ஓட்டுவதற்கு இந்த ஸ்கூட்டர் சம சாய்ஸாக இருக்கலாம். ஆனால் முழுமையான விவரங்களை நாம் டெஸ்ட் ரைட் செய்த பிறகே சொல்ல முடியும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்றாலே சார்ஜிங் தான் பிரச்சனை. அதற்கும் ஒரு வழி வைத்திருக்கிறதாம் ஓலா. அதாவது ஹைப்பர் சார்ஜர் என்றொரு ஆப்ஷனை சொல்கிறார்கள். இந்த ஹைப்பர் சார்ஜர் மூலம் 18 நிமிடங்கள் சார்ஜ் செய்தால் 75 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். இந்தியா முழுக்க 400 நகரங்களில் ஹைப்பர் சார்ஜ் ஸ்டேஷன்களை நிறுவ இருக்கிறார்களாம். 100% சார்ஜ் செய்தால் 150 கிலோமீட்டர் தூரம் வரை போகலாம் என்கிறார்கள். இது உண்மையாக இருந்தால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஜாக்பாட் தான். மேட் பினிஷிங்கில் ப்ளூ, பிங்க், கருப்பு என மொத்தம் 3 வண்ணங்களில் வருகிறது இந்த ஸ்கூட்டர். அநேகமாக இன்னும் சில மாதங்களில் விற்பனைக்கு வரவிருக்கும் இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் விலை 1 லட்சம் ரூபாய் இருக்கலாம். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 1 லிட்டர் கூட வரமாட்டேங்குதே என்பவர்கள் தாராளமாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பக்கம் ஒதுங்கலாம்.